வணக்கம். இது உங்கள் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அலுவலகத்தில் சிபிசிஐடி மீண்டும் விசாரணை, டிஎஸ்பி தலைமையிலான குழுவினர் ஆய்வு. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவரை நீக்கி அரசு உத்தரவிட்டது செல்லும், சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. தமிழக அரசின் புதிய மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு, கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி மாணவர்களுடன் அமர்ந்து கொண்ட முதலமைச்சர். லோன் கொடுக்கறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக கொடுக்கல, அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும்ன்றதுக்காக கொடுக்கறாங்க. அப்படின்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இது அரசின் கடமை என்றும் பேச்சு. விருதுநகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த நரிக்குறவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் தங்களை சேர்க்க முயற்சி எடுத்ததற்காக நன்றி தெரிவித்தனர். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் தாமதம், பல்வேறு பகுதிகளிலும் தோண்டப்பட்ட பள்ளங்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல், அடுத்த மாத இறுதியில் நிறைவடையும் என்று மாநகராட்சி துணை மேயர் விளக்கம். தமிழகத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை தேவை, அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு ரத்து செய்யக்கோரி ஏபிவிபி தொடர்ந்த மனு தள்ளுபடி. அதிமுகவை இபிஎஸ் தொடர்ந்து வழிநடத்தினால் கட்சி அழிந்துவிடும் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து, ஓபிஎஸ் பன்ருட்டி ராமச்சந்திரன் சந்திப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஜெயக்குமார் பேட்டி. அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவிற்கு நிச்சயம் தலைமை ஏற்பேன் என்று வி கே சசிகலா உறுதி, நேரம் வரும்போது அதிமுக தலைமை அலுவலகம் செல்வேன் என்றும் பேட்டி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் புகைப்படங்கள் அகற்றம், எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியின் படங்களுடன் புதிய பேனர் வைப்பு. ₹70 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடிக்கல் நாட்டி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகம் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும், சென்னை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் H1N1 இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் 282 பேர் பாதிப்பு, அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். உலகக்கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை விறுவிறு, இந்தியா பாகிஸ்தான் மோதும் ஆட்டத்திற்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன.